ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே மார்னிங் வந்து பூஜை பண்ண தான் நான் எடுத்துருக்கிறேன். மார்னிங் அப்படின்னாலே மார்னிங் நேரத்துலேயே எழுந்திரிச்சு, அன்றைக்கி ஃப்ரைடே நேரத்துலேயே எழுந்திரிச்சு அன்றைக்கி பூஜை வந்து முதல்ல நான் முடிச்சிருவேன். 6 to 7 வந்து நம்ம பூஜையை எப்பயும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. நான் வந்து குங்கும அர்ச்சனையும் பண்ணிக்குவேன், பூவும் பண்ணிக்குவேன். நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம அன்றைக்கி அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜையை முடிச்சுக்கிறதுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கிறது இல்லை, டைரெக்டாக லஞ்சு தாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு, ரசம் அண்டு கருணக்கிழங்கு வறுவல் தான் நான் சிம்பிளாக பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டால் சாம்பார் வைக்கல. நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசி வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அடுத்து ரசத்துக்கு தக்காளி புளியும் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாங்க. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன பீஸாக ஒரு 4 பீஸாக, ஒரு தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அப்போ தான் நமக்கு புளி ஊறப்ப நல்லா கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கருணக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் முழுசாக, இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை வந்து புதுசாக நம்ம ஷேப்புக்கு தகுந்தபடி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போதே தெரியும், நம்ம கையெல்லாம் அப்படியே அரிப்பெடுக்கும். அதே வந்து சாப்பிடும்போதும் ஒரு மாதிரி நாக்கில் நம்ம நமப்பாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய அரிப்புத்தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாங்க. இந்த புளியோடு வேகும்போது ரொம்ப அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே போயிடும், நமப்புத்தன்மை. புளியும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இது பாத்திரத்தில் வைக்கிற விட குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகவும் ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக சாதம் வடிக்கிறதுக்காக நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சிட்டேன். இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். கிழங்கு வெந்துட்டுருக்குது. இதே குக்கரில் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் வச்சிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் சாப்பிட்றத முடிஞ்சளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம வடித்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டும் சரி, நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அரிசி போட்டதுக்கப்புறம் லைட்டாக கரண்டியில் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சிடணும். ரைஸ் வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே ரசத்துக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி, புளி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். 2 பச்சை மிளகாய், கருகப்பில்லாம் இது எல்லாத்தையுமே கரைச்சாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. மிளகு ஜீரகம் தட்டி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தட்டி எடுத்துட்டு 4-5 பல் பூண்டும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட இந்த மாதிரி இடிக்கலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரசத்துக்கு சேர்த்தோம்னா ரசம் ரொம்ப மணமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ரசத்தை தாளிச்சு விட்றலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ட போதும் ரசத்துக்கு. எப்பயும் போட்டதுக்கப்புறமா கடுகு போட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று கீந்தி நீல வாக்கில் வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு இந்த இடித்த மிளகு ஜீரகம் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வரணும், ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. ரசத்துக்கு மட்டும் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம்.
பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அது அந்த எண்ணெயோடு சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். இல்லாட்டி பொடி வேணும்னா இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கி வெளியே வந்துடக்கூடாது, சுற்றியில் அப்படியே லைட்டாக நுர பொங்கின மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், அப்போ தான் ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜூஸ் போட்டு இடையில குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கிறதுனால கொஞ்சமாக ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம், சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா சின்ன சின்ன விதையெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. வேணும்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம், டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளும் நம்மளோட ஹெல்த்தை கொஞ்சமாவது பார்த்துக்கணும். நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபுட் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் இல்லை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல் டே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம மார்னிங் காலையில் பூஜை முடிச்சுட்டு வீட்டு ஒர்க்கையும் பண்ணிவிட்டு சமையலும் முடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டயர்டாயிருவோம். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டமும் இல்லை நட்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜிக்காக ஃபீல் பண்ணலாம். அடுத்து சாதம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு, இந்த அளவுக்கு நல்ல சாதம் மலர்ந்து வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜில் வாங்கின கேஸ்ட் அயன் தாங்க, ஃப்ரீ சீசன் பண்ணது தான். நான் வந்து ஏற்கனவே இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் தேய்ச்சி நல்லா வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ சீசன் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை சீசனிங் பண்ணணும்னு தேவையில்லை, வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் எடுத்துடலாம், இது வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு அதுலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெங்காயம், அடுத்ததான் ஒரு 3-4 பல் பூண்டு வந்து தட்டி அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ வேக வச்சு எடுத்துருக்கிற கருணக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். உப்பு மிளகாய்த்தூள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு 5 நிமிஷம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடித்த சாதம் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போ குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு சில நாள் வந்து நான் வந்து எனக்கு பூஜை இருக்குது இல்லை வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது அன்னையோட லஞ்ச் மெனு வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணிக்குவேங்க. அதனால தான் இன்றைக்கி தயிர் ரசம் கருணக்கிழங்கு வறுவல் அவ்வளோதான், ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துருக்குறேன். அவ்வளோதான் என்னையோட இது. ரசத்துக்கும் கருணக்கிழங்குக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உதய தமிழ் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.